ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேங்கோ ரெசிபிக்கு நம்ம குக்கிங் டாட் சேனல்லேருந்து மேங்கோ ஜாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து செஞ்சிடலாம். மாம்பழமும் வெள்ளமும் வச்சு செய்கிறேன். இன்னைக்கு நான் வந்து வெள்ளம் வச்சு செய்கிறேன், நீங்கள் ஜீனி வச்சு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து பங்கனப்பள்ளி மாங்காய் வந்து எடுத்திருக்கேன், மாம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நார் இல்லாத மாம்பழம், எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல கலராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பங்கனப்பள்ளி வந்து மோஸ்ட்லி இந்த கலரில் தான் வரும், பட் டேஸ்ட்டு இதோட டேஸ்ட் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு கப் மாம்பழம் பழுப்புக்கு ஒரு கப் நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளம்ன்றதுனால இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம வந்து மெல்ட் ஆனோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வடிகட்டி நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கப்புக்கு ஒரு கப் அப்படின்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான மாம்பழம் தான். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழம் சதை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லைட்டாக கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிருக்கேன். ஏன்னா ஒன்று ரெண்டு திப்பி வந்து சாப்பிடும்போது ஜாமில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் மாம்பழ பழுப்பையும் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கிண்டி கிண்டி பார்த்துட்டே இருக்கலாம். கிண்டும் போது ஜாம் பதம் எப்படி வந்துருச்சு அப்படின்னு தெரியும்னா, இப்படி கோடு போட்டிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக சேர்ந்துடும். ஸோ சேர்ந்துருச்சு அப்படின்னா இது வந்து நல்ல பதம் கிடையாது. ஸோ அது அது வந்து ஃபுல்லாக ஸ்டேபிளாக எப்படி நிற்கணும், அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பதம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து கரெக்டான பதம் வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. ஸோ இதுதான் நம்மளோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது நம்ம வந்து இப்போ நம்ம அந்த பதத்துலேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து 4 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இது கூல் டவுன் ஆனோடனே நம்மளோட ஜாரில் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஜாரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், பர்ஃபெக்டான ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது எதுக்கு நம்ம கடையில் வாங்கணும்? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.